ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சூஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு சத்து அதிகமுள்ள மிகவும் சுவை மிகுந்த இந்த மசாலா மொச்சை எப்படி தான் பார்க்க போகிறோம் மொச்சைகளில் நிறைய வகை இருக்குதுங்க கருப்பு சிவப்பு வெள்ளை நாட்டு மொச்சைன்னு பல ரகங்கள் இருக்குது நான் இன்றைக்கி வெள்ளை மொச்சையில் தான் மசாலா மொச்சை செய்ய போகிறேன் இந்த மொச்சைகளில் நார்ச்சத்து மிக அதிகமாக இருக்குதுங்க அதனால் இது மலச்சிக்கலை தடுத்து கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பில் அதிகரிக்கிறதையும் தடுக்குது ஸோ இது பெருங்குடலுக்கும் இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேர் இது கேஸ்ட்ரபிள் ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறாங்க பட் அப்படி பண்ண வேணாம் சமைக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்தாலே போதும் அந்த பிரச்சனையே இருக்காது ஸோ இந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மொச்சையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க இந்த சுவையான மசாலா மொச்சையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இருநூறு கிராம் வெள்ளை மொச்சையை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேங்க இதை நைட்டே ஊற வச்சிடணும் காலையில் மொச்சை செய்கிறோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா இது சரியாக இருக்கும் பாருங்க இப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்கிட்ட இது ஊறிருச்சு நல்லா ஊரி இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வேறு தண்ணி ஊற்றி இன்னும் ரெண்டு தடவை அலசிக்கலாம் இப்போது ஊற வச்ச பயரை நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம் பயிரை ஊற வச்ச தண்ணியை ஊற்றி வேக வைக்க வேண்டாம் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அதை வடிகட்டிட்டு அப்புறமா ஒரு தண்ணியில் அலசிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் நிறைய தண்ணி வச்சிடாதீங்க முங்குற அளவுக்கு கூட இல்லை அதுக்கும் கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க வச்சு உப்பு சேர்க்காம ஒரு ரெண்டு விசில் வச்சு ஃபுல்லாக தம்ல விட்டுருங்க உப்பு சேர்த்தா ஆறு ஏழு விசில் வைக்கணும் உப்பு சேர்க்காம ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் வச்சாலே போதும் நீங்கள் ரெண்டு வச்சு தம்ல விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போது குக்கரை வெயிட்ரு போட்டு மூடி நாம் ரெண்டு விசில் வேக வச்சுக்கலாம் இப்போது பயிறு வேகிறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்களை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவு கடலை மாவு கடலை மாவும் நிறைய சேர்த்தா நல்லா இருக்காதுங்க ஸோ நீங்கள் சில்வர் ஸ்பூனில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக மல்லித்தலை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கறிவேப்பிலை போட்டு லேசாக பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்தா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துருங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லேசாக ஃப்ரை ஆனால் போதும் அதாவது ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இதை ரொம்ப வதக்கிடக்கூடாது கூடாது டேஸ்ட் இருக்காது லைட்டாக மட்டும் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாக்களை ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள் ஜீரகத்தூளோட வாசனை வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மசாலாக்களை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நாம் வேக வச்சுருந்த மொச்சை பயிறை இது கூட சேர்த்துடலாம் வேக வச்ச தண்ணியையும் இதிலேயே ஊற்றிடுங்க அதுக்கு தான் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இது நம்ம ரொம்ப திக்காக தான் பண்ண போகிறோம் அதனால தான் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம் பயிர் நல்லா வெந்திருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது ஸோ பயிர் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை ரெண்டு விசில் வச்சோம் சரியில்லை அப்படின்னா கூட ஒரு விசில் வேக வச்சுருங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம இப்படியே இதை வேக வச்சிடலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மூணு டீஸ்பூன் கடலை மாவை ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றி கரைக்காதீங்க கால் டம்ளர் தண்ணி போதும் ஃபஸ்ட்டே நம்ம கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொழ ஆயிரும் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே கெட்டியாயிரும் அதனால் மசாலா சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா கடலை மாவு சேருங்க சரியாக இருக்கும் கடலை மாவு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டக்குன்னு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கடலைப்பருப்பை போட்டு அரைச்சிங்கன்னா கிடச்சிரும் இதுக்காக கடலை மாவு இல்லையே என்ன செய்யணும்னு யோசிக்காதீங்க கடலை மாவு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிருங்க ஸோ நீங்கள் பதம் பார்த்துக்கோங்க நம்ம உடனே சாப்பிட்றது அப்படின்னா இது ஓகே சப்போஸ் லேட் ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட லூஸாக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தலைகள் தூவி இறக்கீரெலாம் நம்மளுடைய டேஸ்டியான மசாலா மொச்சை ரெடியாகிருச்சு இதிலே இன்னொரு டைப்பும் வைக்கலாம் வெறும் மிளகாய் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மஞ்சள் கலரில் வைப்பாங்க கடைகளில் அதுவும் செய்யலாம் அதைவிட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதான் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் செஞ்சு காட்டினேன் ஓகே இந்த சுவையான மசாலா மொச்சையை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்